உற்சாகம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அதாவது சோபகிருத வருடம் புரட்டாசி மாதம் ராசி பலன் எப்படி இருக்குதுங்கிறத இந்த வீடியோ மூலிமா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக மிதன ராசிக்காரர்கள் என்றாலே புத்திசாலிகள்னு நான் சொல்லிடுவேன். ஏன் அப்படின்னா, மிதன அந்த ராசிக்கு அதிபதி ராசிநாதன் சொல்லக்கூடிய புதன் புத்திக்கு உண்டான கிரகம், கல்விக்கு உண்டான கிரகம். நல்ல கல்வியில் முன்னேற்றம் உள்ளவர்கள், நல்ல கல்வி அறிவை கொண்டவர்கள், நல்ல வானவியல் சாஸ்திரத்தை உணர்ந்தவர்கள். மிதனம்னாவே வானவியலன்னு சொல்லிடுவேன், கன்னி அப்படின்னா ஜோதிடம்னு சொல்லிடுவேன். ஆக மிதன ராசிக்காரர்கள் புத்திசாலித்தனத்தை அதிகப்படுத்தினாலும் கூட ரெண்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய சுக்கரன் மிக நல்ல பலனை உங்களுக்கு தரக்கூடிய அமைப்பில் தான், மிக நல்ல தனத்தை தரக்கூடிய அமைப்பில் தான் இங்கே உட்காந்துட்டுருக்காரு. சுக்கரன் என்றாலே ஒரு பெண் கிரகம் அப்படிங்கிற அமைப்பில், அந்த வீட்டு அதிபதியும் அதாவது சுக்கரன் அமர்ந்த வீடு சந்திரனுடைய வீடு, இரண்டு பெண்களுடைய அமைப்பு. பெண்கள் அப்படின்னாவே ஒரு சாந்தமானவர்கள், அமைதியானவர்கள், பொறுமையானவர்கள் அப்படிங்கிற பொருள் அடிப்படையில் அவங்களுடைய சாந்தமான புத்திசாலித்தனமும் பொறுமையும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அதாவது சுக்கிரன் மனைவியை குறிக்கும், காரகத்துவ அடிப்படையில் பார்த்தோம்னா சுகத்தை குறிக்கும், மனைவியை குறிக்கும். அது ரெண்டில் அமர்ந்திருக்கிறார். நல்ல மனைவி, சந்தோஷமான மனைவி, புத்திசாலித்தனமான மனைவி, நீங்கள் இருவருமே சேர்ந்து பயணிக்கக்கூடிய ஒரு தொழில், ஒரு அமைப்பு, ஒரு வருமானம், இரண்டு பேருமே கலந்து ஆலோசித்து எடுக்கக்கூடிய ஒரு முடிவுகளில் தான் இன்றைக்கி வந்து இந்த மிதன ராசி அன்பர்கள் எல்லாமே இருப்பீங்க. பொதுவாக ராசிநாதன் வலுப்பெற்றாலே உங்களுக்கு நீங்கள் நல்ல மன ஆரோக்கியத்திலே தான் இருப்பீங்க. நான்காம் பாவம் அருமையான நிலையில் இருக்குது. ஏன் அப்படின்னா, மிதனத்துக்கு அதிபதியும் கன்னிக்கு அதிபதியுமே புதன் தான். அப்போ அந்த நான்காம் அதிபதி வலுப்பெற்ற நிலையில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே நான்காம் இடத்தில், அப்போ லக்னம் புதன் வந்து இன்றைக்கி வந்து சிம்மத்தில் அமர்ந்திருந்தாலும் கூட ஒரு மூன்று நான்கு மாதங்கள், நான் சொல்கிறது இந்த புரட்டாசி மாதம்னு சொல்கிறது மட்டும் நான் வரல, ஒரு மூணு நாலு மாதங்கள் நான் தொழில் ரீதியான நல்ல மேன்மையை நீங்கள் சந்திப்பீங்க அப்படிங்கிறது தான் இங்கே சொல்கிறேன். இது வயதிற்கு ஏற்றாற் போல் நடக்கும். அதாவது மிதனராசி அன்பர்கள் புத்திசாலிகள், 20 வயதை கடந்தவர்கள், 20 வயதுக்குள்ளே இருக்கிறவர்கள் கல்வியில் புத்திசாலித்தனமாக இருப்பீர்கள். 20 வயதுக்கு மேலே இருக்கக்கூடியவர் தன்னுடைய தொழிலில் புத்திசாலித்தனமாக இருப்பவர்கள். 60 வயசை கடந்தவர்கள் முதலீட்டில், அதாவது எதில் முதலீடு போட்டு நாம் எப்படி நாம் வந்து இந்த தொழிலை பெருக்கலாம் அப்படிங்கிற ஒரு சிந்தனையில் இருப்பீங்க. ஒவ்வொரு வயதிற்கும் ஏற்றாற்போல் அது நடக்கும் அப்படிங்கிறதான் உண்மை. பொதுவாக மிதன ராசி அப்படின்னாவே மிதனம் என்றாலே அந்த வானவியல் சம்பந்தப்பட்ட அமைப்பு, அறிவியல் சார்ந்த அமைப்பு, அறிவியல் ரீதியாக சில உண்மைகளை வெளிக்கொண்டு வரக்கூடியவர்களாக மிதன ராசிக்காரர்கள் இருப்பீங்க. அவங்க புதன் மூன்றாம் இடத்துல இருக்கார். மூன்றாம் இடத்தம் அப்படிங்கிறது கீர்த்தி, புகழ், செல்வாக்கு. உங்களுக்கு புகழும் செல்வாக்கும் வரணும். எழுத்து துறையில் மேன்மையுடையவங்க, அதாவது இயக்கம், அதாவது இந்த டைரக்டர்னு இங்கிலீஷில் அதை சொல்லுவாங்க. இப்போ சினிமா துறை, கலைத்துறையில் இருக்கிறவங்க எல்லாமே வந்து மிதனராசி அன்பர்கள் நன்றாகவே இருப்பீங்க அப்படிங்கிறதான் உண்மை. சாதாரண நீங்கள் நிலையில் இருக்கிறவங்க கூட உங்களுக்கு அந்த எழுத்து மூலியமாக ஒரு புத்தகம் எழுதுதல், ஒரு கதை எழுதுதல், ஒரு சினிமா துறையில் நீங்கள் எழுதக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடியவங்க, ஒரு பொது கவிதை எழுதக்கூடியவங்க, இதெல்லாமே மூன்றாம் இடம் தான் கொடுக்கும். இயல், அதாவது இசையில் இருக்கிறவங்க அப்படிங்கிறத அமைப்பு, எழுத்து இயக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில், புகழும் செல்வாக்கும் தெரியும். அரசு துறையில் இருக்கிறவங்களும் அதேமாதிரி தான் சாதிக்கக்கூடிய அமைப்பில் இருப்பீங்க. புதன் வந்து மூன்றாம் பாவம், மூன்றாம் பாவம் தான் உங்களுக்கு வந்து புகழை கொடுக்கக்கூடிய, அந்த புகழ் செல்வாக்கெல்லாம் அங்கே அதிகமாக உங்களுக்கு சேரக்கூடிய பாவமாக இந்த மாதம் கண்டிப்பாக இருக்கும். அதே சமயத்தில் சிம்மத்தில் இருக்கிறதுனால அரசு சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்கு செல்வாக்கு கூடக்கூடியது, புகழ் கூடக்கூடிய வாரமாக இருக்கும். ஏதோ ஒரு புதிய கண்டுபிடிப்பின் மூலியமாக ஏதாவது உங்களுக்கு தொழிலில் ப்ரமோஷன் மற்ற அமைப்பெல்லாம் உங்களை தேடி வரக்கூடிய மாதமாக இந்த புரட்டாசி மாதம் கண்டிப்பாக இருக்கும். நான்காம் பாவம் அடுத்தது, நான்காம் பாவம் உடல் ஆரோக்கியம் அப்படி சற்று உடல் ஆரோக்கியத்தில் சில குறைபாடுகள் இருக்கலாம், குறைபாடுகள் இருந்தாலும் ஒன்றும் அங்கே பாதிப்பெல்லாம் தராது. ஐந்தாம் பாவம் அதிக சுபத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் இருக்குது. அந்த அதிக சுபத்துவம் அப்படி ஐந்தாம் பாவம் சுபத்துவம் ஐந்தாம் பாவம்ன்ட்டு வந்துட்டாவே அஞ்சு புத்திசாலித்தனம், நேர்மை, நாணயம், குழந்தைகள் செல்வாக்கு, இது எல்லாமே கூடுதலான அமைப்பு. சின்ன வயசு பிள்ளைங்க ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பீங்க. ஏன்னா ஐந்தாம் பாவம் சுக்கரனுடைய வீடு உங்களுக்கு. அந்த குழந்தைகள் எப்படி இருக்கும், உங்கள் குழந்தைகள் எப்படி இருக்கும், சுறுசுறுப்பாக இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும். சில பிடிவாத குணத்தில் இருக்கும் சில குழந்தைகள், படிப்பில் இருந்து 20 வயசில் இருக்கக்கூடிய குழந்தைகளாக இருந்தால் அதுக்கு தேவையானதை உங்களால் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இல்லைன்னாலும் அது பிடிவாதம் பண்ணி வாங்கிடும் உங்கள்கிட்ட. அது அதே மாதிரி தான் உணவு பழக்க வழக்கங்கள், ஆடை அபரணம், அது போடுற துணிமணி கூட நீட்டாக தான் இருக்குன்னு நினைக்கக்கூடிய குழந்தைகள் உங்களுக்கு. உங்களுடைய குழந்தைகள் எல்லாமே என்ன எதிர்பார்க்குறாங்க, என்ன விரும்புகிறாங்களோ அதை நீங்கள் செஞ்சே தீரணும். செய்யலைன்னா பிடிவாதம் பண்ணியாத அந்த குழந்தைகள் வாங்கக்கூடிய அமைப்பு. ஆக குழந்தைகள் ஆசையை நிறைவேற்ற முடியும் உங்களால், ஆனால் அந்த நிறைவேற்றத்துக்குண்டான செலவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பில் அங்கே இருக்குது. அதுதான் ஐந்தாம் பாவம். சரி, அடுத்தது 6 எதிரிகள் ஸ்தானம். நான் தான் எதிரிகளே வரக்கூடாது, எதிரிகளால் தான் நம்ம மனமே கெட்டுப்போகுது, நிம்மதியே கெட்டு போயிடுது அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். மனம் ஒரு வகையான நிலையில் மனத்தை
திறம்பட மனசை வந்து ஒரு ஸ்டடியாக வச்சுக்கணும், ஒரு ஆரோக்கியமாக வச்சுக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் நான் சொல்லக்கூடிய ஒரு கருத்து என்ன அப்படின்னா, அதாவது இந்த கருங்காலி மாலைன்னு சொல்லக்கூடிய இந்த கருங்காலி மாலையை தயவு செஞ்சு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இந்த கருங்காலி மாலை மூலயமா என்னென்ன பாசிட்டிவ் எனர்ஜி வருதுங்கிறத நீங்கள் அனுபவபூர்வமாக உணர்ந்துக்கணும். இதை நீங்கள் போட்டு நீங்கள் இது பயன்படுத்துகிற அப்படிங்கும்போது நினைச்ச காரியம் உங்களுக்கு வெற்றி கண்டிப்பாக உடலுக்கும் மனதுக்கும் நல்ல ஒரு ஆரோக்கியமான மன நிறைவை ஏற்படுத்தக்கூடிய மாலை தான் இந்த கருங்காலி மாலை. இது பெரும்பாலும் வந்து இந்த பயன்படுத்துகிறவங்க எல்லாமே மிக நல்ல நிலையில் நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. அதே சமயத்தில் இது உங்களுக்கு தேவை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த சேனலில் இருக்கிற நம்பரில் நீங்கள் கால் பண்ணி அதை அவங்ககிட்டே நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதனால் இது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுது அப்படிங்கிறதுனால இதை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதாக இருக்குது. அதுக்கு அடுத்தது வீட்டில் சில தீய சக்திகள் வீட்டில் குடியிருக்கிற வீட்லேயே இருக்குது அப்படிங்கிற ஒரு அமைப்பு சில நிறைய பேர் எனக்கு வந்து ஃபோன் மூலியமாக அதை தெரிவிச்சுட்டு இருக்கிறாங்க. அதாவது வீடு எனக்கு நல்லா இல்லை, வீடுன்னு பார்த்தா நல்லா சுத்தமாக தான் இருக்குது, ஆனால் அங்கே நடக்கிற நிகழ்வு எதுவுமே எனக்கு சரியில்லாமல் இருக்குது. அது எப்படி அதை வந்து நாங்கள் சரிப்படுத்துறது, அது எப்படி வந்து ஒழுங்குபடுத்துறது அப்படிங்கிற மாதிரி சில பேர் கமெண்ட்டில் சொல்லிகிட்ருக்கிறீங்க. அது என்னுடைய அமைப்பில் எடுத்ததுன்னா, இப்போ ஒரு வீட்டில் வந்து இப்போ நிறைய ஜோதிடர்கள் சொல்லும்போது யாகத்தை நடத்துங்க ஹோமத்தை நடத்துங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம், அதெல்லாம் மிக பெருஞ்செலவு, அது தேவையில்லாத ஒன்று என்னுடைய கருத்துப்படி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா. யாகம் ஹோமங்கிறது 20,000-30,000 செலவு பண்ணுறதுங்கிறது சாதாரண மக்களுக்கு வந்து முடியாத ஒரு விஷயம் அப்படிங்கிறதுனால தான் நம்ம சொல்ல. இப்போ ஹோமங்கள் செய்யணுன்னா இன்றைக்கி நகரத்தில் இருக்கிறவங்கெல்லாம் ஹோமங்கள் வந்து செய்யணும் அப்படின்னா மாட்டை கொண்டாந்து பிடிச்சி பூஜை போட்டு கோமாதா பூஜை அந்த பூஜை செய்ய அப்படிங்கிற மாடெல்லாம் நகரத்தில் பிடிச்சிட்டு வர முடியாது. நகரத்தில் இருக்கிறவங்களோ கிராமத்தில் இருக்கிறவங்களோ எளிமையான முறையில் பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, இந்த திருஷ்டி பரிகாரம் சொல்லக்கூடிய இந்த பஞ்சகாவிய விளக்கு, அதாவது பசுமாட்டு, பசுமாட்டினுடைய அமைப்பு என்ன, பசுமாட்டுனாவே ஒரு மகாலட்சுமி, அது பெண்களுக்கு ஈக்குவலாக கருதப்படுது. மகாலட்சுமின் பெண் குழந்தைன்னு வீட்டுக்கு பிறந்தாவே இது மகாலட்சுமின்னு தான் சொல்லுவாங்க. அதேமாரி அந்த மகாலட்சுமின்னு சொல்லக்கூடிய அந்த பசுமாட்டினால், அந்த பசுமாட்டினில் இருக்கக்கூடிய 5 பொருள்களை வச்சு செய்யப்பட்ட அந்த விளக்கு பஞ்சகாவிய விளக்கு. இந்த விளக்கு நீங்கள் இதனுடைய எண்ணெயை வைத்து நீங்கள் தீபம் ஏற்றுனீங்க அப்படின்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய தீய சக்திகள் அத்தனையுமே விரட்டப்படும். தீய சக்தி விரட்டிட்டாவே மனம் வந்து ஒளியோடு இருக்கும். மனம் ஒளியோடு இருந்தால், மனம் தெளிவாக இருந்தாவே நீங்கள் வந்து பெருமை ஜோதிடத்துக்கு அப்பாற்பட்ட சில விஷயங்கள் இதெல்லாம். மனம் தெளிவாக இருந்தாவங்க நிறைய விஷயத்தில் நீங்கள் ஜெயிச்சு வருவீங்கிறதான் உண்மை. அந்த மனசை தெளிவுபடுத்துறதுக்கு உண்டான சாத்தியக்கூறுகள் எல்லாமே இந்த பஞ்சகாவிய விளக்கின் மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். அதனால் இதை பயன்படுத்திக்கிங்க, பயன்படுத்தி சில விலைகள்லேருந்து நீங்கள் சில தீய சக்திகள்லேருந்து நீங்கள் தப்பிச்சுக்கணுங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள். அதுக்கு அடுத்தபடியாக இந்த 6 பாவத்துக்கு உண்டான அமைப்பு, எதிரிகளுக்கு உண்டான அமைப்பை இப்போ நான் சொல்லிட்டேன். அதுக்கடுத்து 7 பாவம், மீதனத்துக்கு 7 அதிபதியாக குரு வருகிறார், 7 அதிபதி 11 அமர்ந்திருக்கிறார் அப்படிங்கிற அமைப்பில் உங்களுக்கு லாபங்கள் பெருகக்கூடிய அமைப்பில் இந்த மாதம் கண்டிப்பாக இருக்கும். லாபங்கள் எதது வகையில் பெருகும், பொதுவாக மிதனத்துக்கு ராஜயோகாதிபதி சனி அவர் 9 உட்காந்துருக்கிறார், பாக்கியங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு. அந்த ராஜயோகாதிபதியாக வர்றவர் கெடுக்க மாட்டார், ஏன்னா தனித்து புதனுடைய பார்வையில் இருக்கிறார் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ராஜயோக வாழ்க்கை அப்படின்னு சொன்னால், எப்போ ராஜயோகம் வரும், மனுஷனுக்கு பணம் அதிகமாக கைக்கு வரும்போது மனசு சந்தோஷம் வரும். அப்போ தொழில் ரீதியான அமைப்பில் 1-4-5 வருமானத்தை நீங்கள் பெருகும். தொழில் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன், அரசு துறையில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு கண்டிப்பாக கிடைக்கும். குடும்பத்தில் பிரிந்து இருந்தவர்கள், அதாவது 7 பாவத்தோடு ராகு நெஞ்சிருக்கார் பாகவதிபதியோடு, குடும்பத்தில் பிரிஞ்சிருந்து மனைவியை பிரிஞ்சிருந்தவர்கள் குழந்தையை பிரிஞ்சிருந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய அமைப்பு, கண்டிப்பாக ஒன்று சேருவீங்க. மனைவி பிரிஞ்சிருந்தவங்க நான் செஞ்சது தப்பு என்னால் தான் இந்த இதாகி போச்சு அப்படின்னு சொல்லி மனைவி தானாகவே வந்து இணையக்கூடிய ஒரு அமைப்பு. அதனால் கணவன் மனைவியிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே விலகி இரண்டு பேருமே அன்னோன்யமாக வந்து நீங்கள் சந்தோஷமாக இணைந்து குடும்பம் நடத்தக்கூடிய ஒரு அமைப்பில் இந்த மாதம் கண்டிப்பாக விளங்கும். அடுத்தது 8 பாவகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அவர் 8 பாவத்துக்கு அதிபதி சனி, 8 அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். இன்றைக்கி சனியினுடைய திசையோ அதுவே வந்தாலும் கூட உங்களுக்கு பாதிப்பு இல்லை அப்படிங்கிறதான் உண்மை. ஏன்னா இந்த லக்னத்துக்கு, இந்த ராசிக்கு, மிதுன ராசிக்கு ராஜயோகாதிபதி சனி அப்படிங்கிறதுனால உங்களுக்கு அந்த பார்வையிலையும் சிக்கல் கண்டிப்பாக வராது. ஆக அவரும் 9 பாவத்தில் தான் இருக்கிறாரு. அதனால் அடுத்தது அட்டமாதிபதி 9 பாவத்தில் இருக்கிறார். இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, 9 பாவம் நீங்கள் அனுபவிக்கிற விஷயத்தில் அனுபவிக்கிறதுனா என்ன, எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு வண்டி வாங்கணும் வேணும், பணம் வேணும், செல்வாக்கு வேணும், நகை வாங்கணும், அதை பண்ணணும் இதை பண்ணணும்னு யோசிப்பீங்க. இதெல்லாம் அனுபவிக்கணும். நகையை போட்டு பார்த்து போகணும், ஒன்று ஒரு நல்ல காரில் போகணுங்கிறது ஒரு ஆசை, இதெல்லாம் அனுபவிக்கக்கூடிய அமைப்பில் கொஞ்சம் குறைகள் கொஞ்சம் தடைகள். ஏன்னா அட்டமாதிபதி 9 அனுபவிக்கிறதுக்கு தடை தானே தவிர நீங்கள் அது இல்லாமல் போகாது.
அடுத்தது நீங்கள் ஒன்பதாம் பாவத்துக்கு நீங்கள் வரும்போது அதே பாவத்தில் சனி நிற்கிறாரு. அந்த பாகம் ஆக எப்பயுமே ரெண்டு பாவம் அப்போ இப்படி தான் வேலை செய்யும் ராசிக்கு. இரு ஆதிபத்தியம் உள்ள கிரகம் சொல்கிற அடிப்படையில் இரண்டு பாவங்களுக்கு அதிபதியான சனி, ஒன்று ஃபஸ்ட்டு அட்டமாதிபதி, சில அனுபவிக்க தடைகள், சில விஷயங்கள் அனுபவிக்க தடைகள் அப்படிங்கிற அமைப்பில் பேசணும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அனுபவிப்பீங்க அப்படிங்கிறது பத்தாம் பாவத்தை பற்றி பேசும். அடுத்தது பதினொன்று லாபாதிபதி உங்களுக்கு ஒன்பது புனி பத்து, அடுத்தது பத்தாம் பாவம் லாபாதிபதி தொழிலாதிபதி பதினொன்றில் உட்காந்துட்டுருக்காரு. நல்ல பொருள் வரவு, நல்ல உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பு, இத்தனையிலையுமே நீங்கள் செல்வ செழிப்போடு இருப்பீங்க. அடுத்தது பன்னெண்டாம் பாவம் ரெண்டில் பன்னெண்டு குடையாக ரெண்டில் அமர்ந்தால் பலமான வீடு கட்டுவீர்கள். என்ன மனைவி வழியாக சொத்துக்கள் சேரும். பன்னெண்டாம் பாகம் நிம்மதியாக தூங்குவீங்க, படுக்கை அறை சுகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இதெல்லாமே நீங்கள் வளர்ச்சி அடைவீங்க. ஆக மொத்தத்தில் மிதனராசி அன்பர்கள் எல்லாருமே இந்த புரட்டாசி மாதம் சுபகிறது வருடம் சுபமாகவே இருக்கும். எல்லோருக்கும் கடவுளுடைய ஆசீர்வாதம் கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.